நம்ம சிஎஸ்கே அணியில இனிமேல் தொடர்ந்து இடம் பிடிக்க போகிறாரு நம்ம சேன்றனர் சிஎஸ்கேவோட ஓட அவருக்கான வாய்ப்பு வந்து உறுதியாக இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவங்களை வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை பற்றியும் நம்ம சிஎஸ்கேவோட இளம் வீரர்களுக்கு ஆடுநவனெலாம் வாய்ப்பு கிடைக்கல பட் இப்போ எங்க வாய்ப்பு கிடைச்சாலும் தரமான சம்பவத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு இப்போ ரெண்டு இளம் வீரர்கள் தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க அவங்க பார்த்தா தரமான சம்பவத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே காத்து லைக்கும் லைக்கிங் நம்ம சேண்டாவை வந்து கட்டாயமாக சொல்லி ஆகணும் சிஎஸ்கேவோட ஆடுனவெல்லாம் தொடர்ந்து வந்து வாய்ப்பு கிடைக்கல பட் ரெண்டு மேட்ச் வந்து கொடுத்து இருந்தாங்க நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு பேட்டிங்கில் அதிக வாய்ப்பு கிடைக்கலனாலும் பவுலிங்கில் சொல்கிற அளவுக்கு தான் பண்ணியிருந்தாரு பட் நம்ம சிஎஸ்கே வந்து கோப்பையும் வென்றிருந்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சேண்டாவோட ஒரு அதிரடி கம்பக்கு வேறு லெவலில் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி பிளாஸ்டா அதுலேருந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்காரு நம்ம சேண்டா அந்த மேட்சிலலாம் பார்த்துருந்தோம் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திகிட்டு இருந்தார் குறைவான பந்தில் வந்து அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திகிட்டு இருந்தார் ஒரு பத்து பால் சந்திச்சாலும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சிக்ஸ் மூணு சிக்ஸ் இந்த மாதிரி அடிக்கிற அளவுக்கு ஒரு செமையான பிளேயராக இருந்துகிட்டு இருந்தார் நம்ம ஷாண்டா இப்போ ரீசெண்டாக நம்ம டிஎஸ்கேவில் வந்து அவர் விளையாண்டுட்ருக்காரு தொடர்ந்து அவருக்கான வாய்ப்பு வந்து நம்ம ஃபாப் வந்து கொடுத்துட்ருக்காரு ஏன்னா திறமை வாய்ந்த வீரர்கள் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க பட் ஷேண்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக விளையாடக்கூடிய வீரர் ஆனால் சிஎஸ்கேவோட ஆடுனவன்லாம் அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல ஆனால் நம்ம ஃபாப்பை பார்த்தீங்கன்னா அவரை சூப்பராக யூஸ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பேட்டிங்காக இருக்கட்டும் பௌலிங்காக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே அவருக்கான வாய்ப்பு வந்து நம்ம ஃபாப் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில் நம்ம டிஎஸ்கேக்காக பண்ணாத சம்பவமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பௌலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஆவரேஜாக பண்ணுனாலும் இருந்தாலும் பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அதாவது ரெண்டு மூணு மேட்ச் வந்து விளையாண்டுருக்காரு மூணு மேட்ச்லையுமே சொல்கிற அளவுக்கு அதிரடியான ஆட்டத்தை தான் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ரீசெண்டாக நடந்த மேட்ச்சில் பதிமூணு பாலுக்கு இருபத்தேழு ரன் வந்து அடிச்சிருந்தாரு நம்ம ஷாண்டா சொல்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த தடவை மிஸ் ஆக போகிறதுல நம்ம சிஎஸ்கேட ஆடு லெவலில் அவருக்கான வாய்ப்பு வந்து உறுதி அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார் இனிமேல் நம்ம தலை தோணி இவரை வந்து மிஸ் பண்ண மாட்டார் ஒரு மிஸ் பண்ணுனா எனக்கு தெரிஞ்சு இவரை வந்து நம்ம சிஎஸ்கே டீம் விட்டு வெளியே தீரலாம் வேற எந்த டீம்லயாவது வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அடுத்து நம்ம சிஎஸ்கே இளம் பண்ண தரமான சம்பவத்தை வந்து பார்த்துக்கலாம் நம்ம சிந்து ராஜவர்தன் ஆகாசிங்கி இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பிளேயராக இந்திய டீமில் வந்து செலெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இப்போ நேபாளுக்கு எதிராக நடந்த மேட்ச்சில் தரமான சம்பவத்தை ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க நம்ம சிந்துவாக இருக்கட்டு ராஜவர்தனாக இருக்கட்டு பவுலிங்கில் ஒரு வேற லெவல் கம்பேக்கை கொடுத்துருக்காங்க நம்ம ராஜவர்தன் ஆறு ஓவரை வீசியிருந்தார் இருபத்தஞ்சு ரன்னை விட்டு கொடுத்து ஒரு மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு நம்ம ராஜவர்தன் ஒரு நல்ல கம்பேக்கை கொடுத்துருக்காரு மறுபக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சிந்து நம்ம சிந்து வெறும் மூணு ஓவர் தான் வீசியிருந்தார் நாலு விக்கெட் எடுத்திருந்தாரு வெறும் பதினாலு ரன் தான் கொடுத்துருந்தார் கிட்டத்தட்ட மூணு புள்ளி ரெண்டு பால் தான் போட்டிருந்தாரு நம்ம சிந்து நம்ம ராஜவர்தனும் சிந்துவும் இப்போ ஒரு செமையான கம்பேக்க வந்து கொடுத்துருக்காங்க நேபாளுக்கு எதிராக நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம சிந்து ராஜவர்தனோட கம்பேக்கா இருக்கட்டு நம்ம சாண்டாக்கு இனிமேல் சிஎஸ்கே ஆடலாம் வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமாண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருக்கேன்